ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு நான் பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க லேட்டஸ்ட் மூவ் ஆன் டு தி வீடியோ. டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட காலி இடங்களுடன் 2000 இடங்களை வந்து கூடுதலாக வந்து ஆட் பண்ண போறாங்க. ஸோ இந்த தேர்வின் வழியை பார்த்தீங்கன்னா 11000 காலி இடங்கள் வந்து நிரப்ப உள்ளதாக டிஎன்பிசி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதாவது ஏற்கனவே வந்து 9351 காலி இடங்களுக்கு வந்து தேர்வு வந்து எழுதப்பட்டது. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 2000 கூடுதலாக வந்து இடம் வந்து ஆட் பண்ண போதாக தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் 17,53,000 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. தேர்வின் முடிவுகள் பார்த்தீங்கன்னா டே பிஃபோர் எஸ்டே தான் வந்து 5 மாதங்கள் கழித்து வெளியாயிருக்கு. ஸோ இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 15,00,000 தேர்வர்கள் வந்து தேர்ச்சி பெற்றதாக சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்பிசியின் தேர்வு கட்டுப்பாடு அதிகாரி சுதன் மற்றும் செயலாளர் நந்தகுமார் வந்து அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2018 நடத்தப்பட்ட குரூப் 4 தேர்வுக்கு வந்து இந்தியாவிலே ஒரே நாள் தேர்வில் பார்த்தீங்கன்னா அதிக விண்ணப்பங்களை பெற்று நடத்தப்பட்ட தேர்வு இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் முடிவுகள் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ ஒரு பதவிக்கு வந்து 3 பேர் வீதம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தேர்வு செய்யப்படுவா சொல்லியிருக்காங்க. ஸோ தற்போதைய நிலையில் பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து 33,000 பேர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அழைக்கப்படுவா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்படும் தேர்வர்கள் பட்டியலும் விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16 முதல் 30 வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை இருக்க இசேவை சென்டருக்கு நீங்கள் போயிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டு அதில் ஆன்லைனில் வந்து நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அதிகாரிகள் அதை ஆய்வு செய்திருப்பின் அக்டோபரில் வந்து இடஒதுக்கீடுக்கான கவுன்சிலிங் நடக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துருக்கோம், எல்லாமே சர்டிஃபிகேட் கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் எதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் தவற விட்டாலும் அதுக்கப்புறம் வந்து அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். போகும்போது கண்டிப்பாக வந்து பைசாவும் எடுத்துருப்பாங்க. ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஒரு சில அமௌண்ட் கன்சியூமான அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து போகும்போது பைசாவும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நியர்பை இருக்க இசேவை மையங்கள்லாம் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இதுக்கான பட்டியல் விட்டுருக்காங்க. ஸோ இந்த தான் பட்டியல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் என்டர் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெள்ளூர் என்டர் பண்ணுறேன், என்டர் பண்ணி என்டர் அடிக்கிறேன். ஸோ வெள்ளூர் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ வெள்ளூரில் வந்து நீ எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த இசேவை மையத்தில் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு இசேவை மையம் கண்டுபிடிக்கான மெத்தடு. ஸோ பார்த்துக்கோங்க, இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் குரூப் 4 தேர்வில் பார்த்தீங்கன்னா 17,53,000 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 15,02,000 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதாவது 86% வந்து தேர்ச்சி பெற்றதாக அறிவிச்சிருக்காங்க. இதில் பெண்களில் பார்த்தீங்கன்னா 7,97,000 பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஆண்களில் பார்த்தீங்கன்னா 6,28,000 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 வகை பாலினத்தில் பார்த்தீங்கன்னா 35 பேரும், மாற்றுத்திறனாளிகள் பேர் பார்த்தீங்கன்னா 17,000 பேரும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. விதவிகள் பார்த்தீங்கன்னா 5,000 பேரும், முன்னாள் இராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா 2,800 பேரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தச்சர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா 74,555 பேரும், சுருக்கேற்ற பதவிக்கு பார்த்தீங்கன்னா 1,446 பேரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விஏஓ உள்ளிட்ட மற்ற 6 வகை பதவிக்கு பார்த்தீங்கன்னா 14,26,000 பேர் தேர்ச்சி பெற்றதாக அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 தேர்வுக்கு வந்து ஆகஸ்ட் 15 அதுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ 2017 ஆண்டு நடந்த குரூப் 1 முதன்மை தேர்வில் பார்த்தீங்கன்னா எந்தவித முறைகேடும் நடைபெறவில்லை சொல்லியிருக்காங்க. ஸோ முதன்மை தேர்வான விடைத்தாள் திருத்தம் பணி பார்த்தீங்கன்னா நடைபெற்று வருகிறது சொல்லியிருக்காங்க. இன்னும் 3 வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது தேர்வாணையம் ஓராண்டு கால அட்டவணையில் பார்த்தீங்கன்னா அறிவித்த செப்டம்பர் 8 வந்து முடிவுகள் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 விஓ தேர்வை பார்த்தீங்கன்னா ஒன்றாக நடத்தியதால் அரசுக்கு பார்த்தீங்கன்னா 12 கோடி ரூபாய் வந்து மிச்சம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 அப்போ விஓ பதவிகள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து தேர்வு நடத்தி வந்தது டிஎன்பிசி. ஸோ இதனால் வந்து அதிக செலவு ஏற்பட்டதாக டிஎன்பிசி கூறி வந்ததுங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு குரூப் 4 விஓ தேர்வை ஒன்றாக டிஎன்பிசி நடத்தியது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அரசுக்கு வந்து 12 கோடி ரூபாய் வந்து மிச்சம் ஏற்படுறதாக டிஎன்பிசி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்டேட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.